ஆமாம், அதுக்கான முயற்சி தான் தம்பி செய்கிறாரு. அது அது அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த மாற்று அப்படிங்கிறதுல வந்து இந்த கட்சியை விட்டால் அந்த கட்சி, இந்த கட்சியை விட்டால் அந்த கட்சிங்கன்னே ஒரு அரை நூற்றாண்டுகளை கடந்துச்சு இந்த நிலம், இந்த மண். தம்பியெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்போ அவர் வந்து தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அதனால அவர் வரணும், வரணும். அதுக்கான முயற்சி இதெல்லாம் வந்து ஒரு இது தானே. இப்போ இது வரும்போது இப்போ நாங்கள் தொடக்கத்துலேருந்தே செஞ்சோம், இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து. அவர் இப்போ வரணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக இதையெல்லாம் செய்கிறார். அதை வரவேற்பு பாராட்ட வேண்டியது. நான் வந்து யாரையும் ஆதரிக்கிறது, தம்பி தான் என்னை ஆதரிக்கணும். நான் எதுக்கு அவர் ஆதரிக்கணும்? நான் ஒரு தனித்த பேர் இயக்கம், பேர் இயக்கமாக முன் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு. எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனார் அவருடைய அன்பு மகன். இதிலியல் உலகில் ஒரு வேந்தனாக இன்றைக்கும் தினத்தந்தி நாளேட்டினை முதன்மையான இடத்தில் வைத்து அதை தக்க வைத்து கொண்டிருக்கிற பெருந்தகை நம்முடைய ஐயா சிவந்தி ஆதித்தனாருடைய 10ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று. வெறும் பத்திரிகை உலகில் மட்டுமில்லாது விளையாட்டுத் துறையிலும் அவருக்கு ஆர்வம் அதிகம். அதனால் ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராக 2 முறை இருந்து எண்ணற்ற விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய பெருமை அவரை சாரும். அவர் உயிரிழந்து விட்ட அந்த நாளில் அதிகமாக கூடி நின்றது அவரால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு வீரர்களும் இஸ்லாமிய உறவுகளும் தான் அதிகமாக கூடி நின்றார்கள். எல்லோரிடத்திலும் பேரன்பு கொண்டு எல்லோரையும் நேசித்த ஒரு பெருமகன் நம்முடைய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். அவருடைய நினைவை போற்றுவதில் பெருமையடைகிறோம். மதிப்புமிக்க இந்த பெருந்தகைக்கு நாங்கள் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். நடிகர் விஜய் தொடர்ச்சி அவருடைய மக்கள் இயக்க சார்பாக அம்பேத்கருடைய அவருடைய அரசியல் பயணம். ஆமாம், அதுக்கான முயற்சி தான் தம்பி செய்கிறாரு. அது அது அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த மாற்று அப்படிங்கிறதுல வந்து இந்த கட்சியை விட்டால் அந்த கட்சி, இந்த கட்சியை விட்டால் அந்த கட்சிங்கன்னே ஒரு அரை நூற்றாண்டுகளை கடந்துச்சு இந்த நிலம், இந்த மண். தம்பியெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்போ அவர் வந்து தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அதனால அவர் வரணும், வரணும். அதுக்கான முயற்சி இதெல்லாம் வந்து ஒரு இது தானே. இப்போ இது வரும்போது இப்போ நாங்கள் தொடக்கத்துலேருந்தே செஞ்சோம், இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து. அவர் இப்போ வரணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக இதையெல்லாம் செய்கிறார். அதை வரவேற்பு பாராட்ட வேண்டியது. நான் வந்து யாரையும் ஆதரிக்கிறது, தம்பி தான் என்னை ஆதரிக்கணும். நான் எதுக்கு அவர் ஆதரிக்கணும்? நான் ஒரு தனித்த பேர் இயக்கம், பேர் இயக்கமாக முன் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு. எங்களுடைய மொழி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கு, அதை மீட்டு உருவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறேன். என்னுடைய நிலம் வளம் மலை காடு எல்லாம் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறேன். சரியான கல்வி, சரியான சமமான கல்வி தரம் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடங்களின் தரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அரசு பள்ளி கல்வி இலவசமாக தானே இருக்குதுன்னு பேசுகிற பெருமக்கள் எத்தனை அதிகாரிகள், எவ்வளவு அமைச்சர்கள், எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடும்ப பிள்ளைகள் அங்கே படிக்குதுன்னு கேட்கணும். அப்போ அறிவை வளர்க்கிற கல்வியையும் உயிரை காக்கிற மருத்துவமும் உலகத்தரத்துக்கு கொடுக்கப்படணும்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எங்கள் நிலத்தையும் வளத்தையும் இழந்து கொண்டிருக்கிறத கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம். அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா நிலத்தை இழந்தால் நாங்கள் பலத்தை இழந்துருவோம், பலத்தை இழந்தால் இனத்தை இழந்துருவோம். ஏற்கனவே குறியிட்டோம், இமய வரை இருந்த நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இது தமிழ்நாடு தானே ஒழிய பேரளவில் தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அந்த நிலையிலிருந்து ஒரு மொத்தமாகவே இந்த நாங்கள் வந்து ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்தை விரும்பலை.
அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை விரும்புகிறோம். அதுக்கான புரட்சியை முன்னெடுக்கிறோம். அது எல்லாரோடும் சேர்ந்துட்டு வேலை செய்ய முடியாது. எங்களுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு வரவர்களோட இணைந்து பயணிக்கலாம். அது அந்த நேரத்தில் முடிவு செய்யணும். இப்போ ஒரு அடிப்படை தானே, நீங்க வாழ்நாளில் திருமணம் செய்து கொள்ளல. எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்திரமளித்து அவர் பிறக்கும்போது செல்வம் இருந்தார், நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்துக்களை எல்லா ஏழைகளுக்கும் எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. அவரை நீங்கள் எப்படி குறியீடாக வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சமூக நீதி காத்தோம், சாதி ஒழிப்புக்கு போராடணும், எல்லாம் பண்ணோன்றீங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் இன்னும் இரட்டக்கொலை இருக்குன்னு எங்கிட்ட எங்ககிட்டே சொல்கிறீங்க. இன்னும் வேங்கை வயலில் மனித கழிவு கரைச்சவன் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க. பெரியார் பேசுனதை பேசுவீங்களா? அதை பேசுறது இல்லை. நம்ம என்ன கேட்குறோம், சொத்து, அந்த சொத்தை பாதுகாக்க எனக்கு உண்மையான நேர்மையான ஒரு வாரிசு வேணும்னு தான் ஐயா திருமணம் செய்கிறாங்க 70 வயசில். அப்போ நீங்கள் சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிட்ட போதே நீங்கள் போராளியில் முதலாளி ஆயிடுறீங்க. இதுதான் யதார்த்தம். இதுலேருந்து கேள்வி வேண்டிக்கிறது, இதுலேருந்து விமர்சிக்க வேண்டிக்கிறது, அதான் யதார்த்தம் தானே. இருக்கிறதெல்லாம் ஏழைகள் கொடுத்துக்கிட்டு போகிறவன் போராளியா, அவன் புரட்சிக்காரனா? அந்த சொத்தை எனக்கு பின்னாடி நிர்வகிக்க ஒரு நேர்மையான ஆள் வேணும்னு வாரிசு தேடி வச்சுட்டு போகிறவங்க போகிறாங்க. அதுதான் கேள்வி. அண்ணனுக்கு என் நன்றியை சொல்றேன். சிறப்பு.